உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் தான் நான் பத்மாவை வாழ்த்து வரவேற்கிறேன். இதனால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வசனத்தை தியானிக்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற வசனம் சங்கீதம் 11:5. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய உள்ளம் யாரை வெறுக்குதான், கொடுமைக்காரர்களையும் துன்மார்க்கத்துல வாழக்கூடிய மனுஷங்களையும் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறதா இருக்கிறதா. மாறாக அவர் யாரை நேசிக்கிறாரா, அவர் தன்னுடைய ஜனங்களை சோதித்து அறிந்து அதன் பிற்பாடு அவர்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஆமாங்க, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல நாம் யோசிச்சு பார்க்கணும், நாம் உண்மையிலேயே ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம மற்றவர்களை ஏமாற்றாம இருக்கிறோமா. ஒரு பெரிய காரியத்துக்கு ஏமாத்துறாலும் அது ஏமாத்துறதா கிடையாது, சின்ன விஷயத்துக்கு நாம ஒரு சிலரை ஏமாத்தினாலும் அதுக்கு அர்த்தம் ஏமாத்தினால்தான். உத்தமமான வாழ்க்கை நாம் இருக்கிறதுனால பாருங்க, தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு அதுபடி நடக்கணும்னு ஆசை இருக்கு, இருந்தாலும் அதன்படி நடக்கிறதுக்கு சுச்சுவேஷன் சமையலையே நான் என்ன செய்யட்டும், கலங்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிற அந்த நிமிடத்திலிருந்து கர்த்தர் அவருடைய தேவத்துவங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பேரனா இருக்க அவர் சத்துவங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். எஸ், அவர் நீங்க உத்தமமா நடக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. எல்லா காரியத்திலையும் தேவனுடைய சபைக்கு வருகிறதுல, தேவனுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுகிறதுல, முக்கியமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீர்களா என்பதை நிதானித்து யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காலையில ஜெபம், இரவுல ஜெபம், மதியத்துல ஜெபம், இப்படிப்பட்ட காரியங்களை உத்தமமா இருக்கிறீங்களா? உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலைகளை நேர்த்தியாய் நிதானமாய் சரியாய் செய்து முடிக்கிறீர்களா? உங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை குலைச்சப்படாதபடி கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்க அந்த இடத்துல நடந்து கொள்றீங்களான்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் எப்படி சோதிக்கிறாராம், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில், உங்களுடைய நண்பர்கள் மத்தியில, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய கணவன், அவர்கள் மத்தியில தேவன் உங்களை சோதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர்களை மேலே முயற்சுவார். ஆமாங்க, கர்த்தர் நம்மை சோதி தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய சோதனைகள் பெரிதாக இருந்தாலும் அதில் ஜெயத்தை நாம் காணுவோம் என்று சொல்ல நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பார்த்து